हेलो फ्रेंड्स इन द वीडियो लो वंदे पाथी ना नम सी प्रोग्रामिंग लैंग्वेज वंदे येलुदर दिक्क सिल सिंटैक्स ला नम वंदे फॉलो पनी था नम वंदे येलुदुवो सो सी प्रोग्रामिंग लैंग्वेज ला वंदे येलुदु कुडिये ओवर इधर लेटर्स में वंदे पाथी ना ओवर लेटर्स आर कटो ला ओवर कैरेक्टर आर कटो इलाना ओवर नम चिन्न वाइट स्पेस विड कुडिये आर कटो एल्लामे वंदे पाथी ना सिंटैक्स अप्डिना अदु रोम्ब रोम्ब वंदे मुख्यमानदु दा एदेयुमे वंदे जस्ट एन्नद ओरु स्पेस थाने अप्डिन सोल्ली नम अलच्चियमा वंदे एडुत्तुक्क कूडादु ओवनुक्कु वंदे पाथी ना ओवर मीनिंग इरुक्कु सो अद पत्ति दा वंदे ना उंगलुक्कु ओवर वीडियो वंदे ना वंदे एक्सप्लेन பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் சின்டாக்ஸ்னு எடுத்தோன்னா சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் இருக்கும், செமிகோலன்ஸ் இருக்கும், கமெண்ட்ஸ் இருக்கும், ஐடென்டிஃபையர்ஸ் இருக்கும், கீவேர்ட்ஸ் இருக்கும், ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் சி ப்ரோக்ராமிங்க்கு சின்டாக்ஸ். இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டோக்கன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ டோக்கன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் எழுதக்கூடிய அதில் ஒவ்வொரு வேர்டாக இருக்கட்டும் இல்லை ஒவ்வொரு ஒரு சின்ன ஒரு செமிகோலனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோக்கன்ஸ்ன்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ டோக்கனை வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா ஒரு சிங்கிள் லைனில் சொல்லணும்னா ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் ஆஃப் அ ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் வந்து உங்களுக்கு கோட் பாக்ஸில் முன்னாடி கோடு வந்து எழுதி காமிச்சேன் இல்லையா, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட்னா இந்த ஆஷ் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட், இன்க்ளூட் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட், சாரி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆங்குலர் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட். இந்த STDIO.H இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட். ஸோ ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ டோக்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகே, அதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா கீவேர்ட், ஐடென்டிஃபையர், கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் லிட்ரல், சிம்பிள், இது ஒவ்வொன்று தனித்தனியாக போட்டிருக்கல, இது எல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன்ஸ்னு சொல்லி சொல்லுறாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கா, இந்த கீவேர்ட், ஐடென்டிஃபையர், அந்த கான்ஸ்டன்ட்ஸ் இதை பற்றிலாம் நான் வீடியோஸ் போடுவேன். ஸோ அந்த வீடியோலாம் போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒவ்வொரு வீடியோலையும் நான் தனித்தனியாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கீவேர்ட்ஸ்னா என்ன, ஐடென்டிஃபையர்ஸ்னா என்ன, கான்ஸ்டன்ட்ஸ்னா என்ன, ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன, சிம்பிள்ஸ்னா என்ன, இதெல்லாம் எப்போ இப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டோக்கன்ஸ் தான். ஓகே, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போன வீடியோவில் எழுதியிருந்தேன் இல்லையா, ஸோ ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமை ப்ரிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு, ஸோ பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் டோக்கன் நம்ம சொல்லலாம்னா இந்த பிரிண்ட் ஆஃப்னு ஒரு கீவேர்டு இருக்கு இல்லையா, ஸோ பிரிண்ட் ஆஃப்ங்கிறது ஒரு கீவேர்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன், பிரிண்ட் ஆஃப்ங்கிறது ஒரு கீவேர்டு, ஸோ அது ஒரு டோக்கன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பேரந்தசிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஓப்பன் பேரந்தசிஸ் அப்படிங்கிறது அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு சிம்பிள் மாதிரி தான், கேரக்டர் மாதிரி தான். ஸோ அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஹலோ வேர்ல்டு ஸ்லாஷ்னு நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து ஒரு டோக்கன். அதான் தனித்தனி ஸ்டாராக உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த க்ளோசிங் பேரந்தசிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு டோக்கன். அப்புறம் முடிக்கிறப்ப செமிகோலன் வச்சு முடிக்கிறோம் இல்லையா, ஸோ அது ஒரு டோக்கன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சி ப்ரோக்ராமில் நம்ம எழுதக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன யூனிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டோக்கன்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோக்கன்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் பற்றி தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.